ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஹூடி ஜாக்கெட்ஸ்ல இருக்கும். ஹூடி சூப்பர். ஹூடிஸ்ல வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன கேட்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக ரைடிங் ஜாக்கெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கா ப்ரோ? ஆ அது இருக்கு ப்ரோ. ஓகே, உமன்ஸ்க்கும் செப்பரேட்டாக ரைடிங் ஜாக்கெட்ஸ் இப்போ வந்து எக்ஸ்டிஐலே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்கேலாலே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸ்கேலால பார்த்தீங்கனாலே இங்கே இருக்குது. இது வந்து அக்கீரான்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கும். இது என்னன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் கீழே விழுந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் லேண்ட் ஆகாது. இந்த இடம் தான் மெயினாக இருக்கும், கீழே விழுந்து அடிபடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் இதுவும் சேர்ந்து உங்களை ரொட்டேட் பண்ணிகிட்டே கொண்டு போகும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்டண்ட் ரைடிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் இந்த பைக்கில் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ அதுக்கு இந்த ஆர்மர் கிட்டே யூஸ் பண்ணுவோம். ஹலோ கோயம்புத்தூர் மக்களே, ஸோ நம்ம உக்கடம்ல கரும்பு கடை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வேர் ஹவுஸ் ரெண்டுக்கு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆர் எல்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் த்ராட்டலர்ஸ் பிஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெல்மெட்ஸு க்ளவுஸ் பற்றிலாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சுற்றி உங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட்ஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கான நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட். ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பட் ஸ்டில் நம்ம கூட தங்கராஜனாக இருக்கார். அவர் நம்ம ஷாப்பில் என்ன ப்ரைஸ்னு ஸ்டார்ட் ஆகுது, ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அண்ணா வணக்கம் ப்ரோ. வணக்கம். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு, வீடியோ பார்த்து நிறைய பேர் கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கூப்பிட்றாங்கன்னா டு பை ப்ராடக்ட்ஸ். ஸோ பரவாயில்லைங்க, சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல்லையும் பார்த்து நிறைய பேர் இவங்களை கூப்பிட்றாங்கன்ட்டு. ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஆ கண்டிப்பாக போகலாம். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம ஷாப்பில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கும்போது ஜாக்கெட்ஸ் எவ்வளோ ப்ரைஸ்னு ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் ஒரு 4-5 ஸ்டார்ட். 4-5. ஸோ என்ன ப்ராண்டு ப்ரோ? 4-5 ஆர்ஆர் கியர் ராப்டர் இந்த ஜாக்கெட்ஸ் தான். ஓகே, 4,500 ருபீஸ் வரும் இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸ். ஓகே, என்னன்னா ஒரு 4,500 ருபீஸ்ல எடுக்கும்போது தான் கொஞ்சம் ஒர்த்தபிளா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இது கீழே வந்து ஆன்லைன்ல சேல் ஆகும். பட் ஆனா இந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இருக்காது. ஏன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்றது கண்டிப்பா சேஃப்டிக்காண்டி தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த பேடிங்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் அந்த ஸ்டார்டிங் லெவல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஓகேவாக இருக்கும். இல்லை ரொம்ப கம்மி ரேஞ்சில் எடுத்தோம்னா அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ அதனால நம்ம ஷாப்பில் வர எல்லாருக்குமே இதுதான் 4-5 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா 600 டெனிவரே 4-5 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக இது Ls1 பேடிங்ஸ் ப்ளஸ் வந்து ரெயின்லைனர் வந்து இந்த ஜாக்கெட்ஸில் செப்பரேட்டாகவே இந்த பாக்கெட்ஸில் இருக்கும். ஓகே, மெயினாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரெயின்லைனர்ஸ் அவுட் சைடில் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு ஹையர் ரேஞ்ச் போனால் தான் வரும். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி பாக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறனால ஸோ ரெயின்லைனர் வந்து செப்பரேட்டாக வந்துடும். ஓகே, இது வந்து நம்ம ஜாக்கெட் மேலே வியர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ அப்படி தான் ரைடிங் ஜாக்கெட்ஸ் கேட்குறாங்க. ஜாக்கெட் மேலே வியர் பண்ணுற மாதிரி ரெயின்லைனர் வேணும், இன்சைடில் வேண்டாம். ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா அது ஒரு ப்ளஸ் தான், வெளியில் யூஸ் பண்ணுறது. மழை பெய்யும் போது இதுல தான் நனையும், ஜாக்கெட் நனையாது கண்டிப்பா. சோ வெயிட் ஆகாது, ஒரு மாதிரி சில்னஸ் கண்டிஷன் போகும்போது கூலிங்கா இருக்காது கண்டிப்பா. சோ அந்த ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இந்த 4-5 ரேஞ்சில் உள்ள இந்த ஜாக்கெட்ஸ்க்கே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ப்ரோ. நீங்க மத்த பிராண்டு, அந்த பிராண்ட் நேம் நான் சொல்ல விரும்பல, பட் ஆனா நிறைய பிராண்ட் இருக்குது கம்மி ரேஞ்சில் 3-8 அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸ்பைனு ஷோல்டரு எல்போ எல்லாமே வந்துடும். ஓகே, அது போக மெஷ் ப்ரொவேஷன் ப்ளஸ் வந்து ரெயின் ப்ரொவேஷனு எல்லாமே வந்துடும். எல்லாமே அஸ் யூஷுவல் ஜாக்கெட்ஸ் வர்றது எல்லாமே வந்துடும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். 600 டெலிவரிங் போது நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து இது கண்டிப்பாக எதிர்பார்த்து யூஸ் பண்ணலாம். 4,500 4,500 ருபீஸ் ஆர்ஆர் கியர் ராப்டர். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம ஷாப்பில் இதுதான் பேசிக் ஸ்டார்டிங், இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல்னா XDX. ஏன்னா இதில் வந்து தெர்மல் லைனர்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு அடுத்த மாடல்னா வந்து இந்த ஜாக்கெட்டு XDX. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸோட சப் பிராண்டு. ஓகே ப்ரோ. ஸோ XDX இது வந்து 4,999 ஒரு ப்ரைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இதில் வந்து தெர்மல் லைனரும் இருக்கும் ரெயின் லைனரும் இருக்கும். பட் ரெண்டுமே இன்சைட் ஹில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தெர்மல் லைனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஆ கண்டிப்பாக, குளிர் காலத்தில் ரைட் பண்ணும்போது வின்டர் கண்டிஷன்லாம் போகும்போது கண்டிப்பாக தெர்மல் லைனர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடி டெம்பரேச்சர் இதுவும் சேம் அதே 600 டெனிவரில் Ls1 பேடிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் தெர்மல் லைனர்ஸ் இருக்காது. சப்போஸ் தெர்மல் லைனர்ஸோட வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா 500 யூஸ் பண்ணோம்னா XDX நம்ம போய்க்கலாம். இதுல வந்து மொத்தம் 3 கலர்ஸ் வருது, ப்ளூ, ஆரஞ்சு, அப்புறம் ரெட். ஓகே, இது மெயினா ரைனாக்ஸோட சப் பிராண்ட்னால கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. சோ ரைனாக்ஸோட சப் பிராண்ட் அவங்கள டீல் பண்றாங்க. ஓகே, ரைனாக்ஸோட சப் பிராண்ட் அவங்களோட யூனிட்ல தான் மேக் ஆகுது. பிரைஸும் பாத்தீங்கன்னா கரெக்டான பிரைஸ்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாடலோட ஒரு 500 ஜாஸ்தி.
எடுக்க போகும் ஸோ இந்த மெட்டல் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கிட்டாகி விழுந்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் இது கிழிஞ்சு போகாது. இதில் வந்து இப்போ 600 நம்ம அதை பார்த்தோம்ல, அது வந்து இங்கே உள்ளே வந்து ஒரு நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த பாலிஸ்டரோட மெட்டீரியலு அது வந்து 600 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க லைனில். ஓகே ஓகே. இப்போ 700ங்கும் போது அதோட 100 எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். ஓகே, 700 டைம்ஸ். இதே மாதிரி 1000 டெனிவர் இருக்கு, 900 டெனிவர். அப்படியே மேலே மேலே போகும்போது குவாலிட்டியும் நமக்கு ஜாஸ்தி, குவாலிட்டி ஜாஸ்தி, அதே அளவு ப்ரைஸ் ரேஞ்சும் ஜாஸ்தி. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் கீழே நீங்கள் கிராஷ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு பேடிங்ஸும் வந்து சேஃப்டி பண்ணி கொடுக்கும், அதே டைமுக்கு இந்த மெட்டீரியலும் சேஃப்டி பண்ணி கொடுக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டெனிவரை மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி எடுப்பாங்க நிறைய பேர். இதில் வந்து என்னென்னா 5400K சேஃப்டெக் பேடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேஃப்டெக் அப்படிங்கன்னா அது இப்போது அதிலெல்லாம் பார்த்தது Ls1 பேடிங்ஸ். இது வந்து Ls2 பேடிங்ஸ் சேஃப்டெக்கு. சேம் இது நான் சொன்னேன்ல 6000க்கு, இதுவும் Ls2 தான். ஆனால் இது சி அப்ரூவ்ட் Ls2 பேடிங்ஸ். ஓகே, இது வந்து சி அப்ரூவ்ட் Ls2 வித் சேஃப்டெக் டிசைன்ஸ். சேஃப்டெக் அப்படிங்கிறது பேடிங்ஸ் என்னென்னா, இப்போ இதோட பேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த Ls1 பேடிங்ஸ் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஓகே, அதாவது ரொம்பவே ஹார்டாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்பவே சாஃப்டாக இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு இப்போது நம்ம இங்கே வந்து ஒரு பாறையை வந்து கையில் வந்து கயிறு வச்சு கட்டி நம்ம டொமுன் போய் கீழே விழுகிறோன்னா, கீழே விழுகிறோட இம்பேக்டு அந்த பாறையோட இம்பேக்டாக இருக்கும், ரெண்டு இம்பேக்டு சேர்ந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இதே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்தோன்னா என்ன ஆகுனா அந்த கல் கொடுக்குற இம்பேக்ட் வந்து இந்த பேடிங்ஸை தாண்டி சீக்கிரமாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டச் ஆயிடும். ஸோ அப்பயும் நமக்கு அடி விழுந்துடும் கண்டிப்பாக. இதே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டி வந்து இந்த சேஃப்டெக்கில் வரும். சோலேஸ் இந்த பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நம்ம பேடிங்ஸ் இப்படி நம்ம கை வச்சு அமுக்கி பார்த்தோம்னா, நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சேஃப்டெக் பேடிங்ஸ் இப்படி வச்சு நம்ம கை வந்து இந்த ரெண்டு விரல் டச் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 minutes டைம் எடுத்துரும். நம்ம தனியாக பேடிங்ஸ் வந்து இப்படி டச் பண்ணாலே, அதாவது என்னென்னா இம்பாக்ட் வரும்போது அதை ஸ்லோ பண்ணி கொண்டு வரும் ஸ்கின்னுக்கு. ஓகே, ஒரு 100%ல ஒரு இம்பாக்ட் வருதுன்னா அது வந்து அந்த நம்ம ஸ்கின்ல டச் ஆகிறதுக்கே எப்படியும் ஒரு 2 minutesனால டைம் எடுக்கும். ஸோ அதனால இம்பாக்ட் வந்து நம்மளை டச் ஆகும்போது ஒரு 5% தான் வந்து நம்மளை டச் ஆகும். ஓகே, லைட்டாக ஏதோ பட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுதான் அந்த சேஃப்டெக்கு Ls1க்கும் Ls2க்கும் உள்ள நிறைய டிஃப்ரெண்ட்ஸ். பேடிங் ஸோ Ls1 போகும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், Ls2னு போகும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். Ls2லேயே இந்த நார்மல் பேடிங் சி அப்ரூவ் நார்மலாக இருக்கும். ஸோ இதில் போகும்போது ஓரளவுக்கு தேவையான அளவு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், வேணா இப்போ வந்து சோலேஸ் கேஸ், அதுக்கப்புறம் ஸ்கேலா, அப்புறம் ரைனாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டொர்னாடோ 3 தான் வந்து இந்த மாதிரி சேஃப்டெக் பேடிங்ஸ் யூஸ் பண்ணாங்க. மற்ற பிராண்ட் எப்போ அப்டேட் பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் எல்லாமே R&D போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தான் இப்போ கஸ்டமர்ஸ் தேவைப்படுது, அவங்க அதை கேட்குறாங்க. ஏன்னா சோலேஸில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க சேஃப்டெக்ன்றது, அதுக்கப்புறம் இப்போ ஸ்கேலாவில் வந்துருக்கு. அந்த ஜாக்கெட்ஸும் நம்ம போகும்போது பார்ப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஃபோம் பேடிங்ஸ், ஷோல்டர் எல்போ வந்து நமக்கு Ls2 சேஃப்டெக் பேடிங்ஸ், பேக்கில் வந்து நமக்கு ஃபோம் பேடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெயின் லைனர்ஸ் மட்டும் இருக்கும், தெர்மல் லைனர்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, ரெயின் தெர்மல் லைனர்ஸ் வராது. ஆ, ரெயின் மட்டும்தான் இருக்கும். ஓகே, தெர்மல் லைனர்ஸ் நமக்கு வராது. ஸோ இப்போ இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், XDX. ஆ, XDX அதோட ஒரு 500 ஜாஸ்தி. ஆ, இது வந்து 54. இது வந்து நமக்கு 5999, கரெக்டா 6000. சோ தெர்மல் லைன் இன்செட் ஆகும்போது ஒரு 500 ஜாஸ்தியா போகுது ஓவர் பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நமக்கு இப்போ எது தேவையோ நம்ம அத பாத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா இப்போ உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி விண்டர் கண்டிஷன் போக மாட்டேன், எனக்கு இந்த பேடிங்ஸ் இந்த குவாலிட்டி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இது எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு Ls2 வந்து சேஃப்டெக் கூட வேணாம், Ls2 போதும், பட் ஆனா எனக்கு தெர்மல் லைனர்ஸ் கண்டிப்பா நீடு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கலாம். ஓகே, இதுல வந்து தெர்மல் லைனர்ஸ் பிளஸ் ரெயின் லைனர்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம், பிளஸ் Ls2 பேடிங்ஸ். ஓகேங்க, பிளஸ் டைட்டானியம் ப்ரொடெக்ஷனோட வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 வருது. 5999. ஆமாம், 6000 சொல்லக்கூடாது தப்பா. 5999 அந்த ஒரு அட்ராக்டிவ் அட்ராக்ட் பண்ணும் கஸ்டமர்.
ஓகேங்க. ஸோ இப்போ இது வந்து லுக் வைஸும் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இந்த சிசி வைஸ்க்கு இந்த மாதிரி ஜாக்கெட்ஸாக வேர் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் இப்போ ஜாக்கெட்ஸ் எடுக்க வராங்கன்னா அவங்ககிட்ட மெயினாக கேட்டுருவோம் என்ன பைக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து நம்ம ஃபிட்டான ஜாக்கெட்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபுல் ஃபேரிங்ஸ், இப்போ இங்கே நிறைய பிராண்ட் இருக்குது, ஆனால் இந்த பிராண்ட்லேயே வந்து ஒரு சில ஜாக்கெட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எஸ்ஐஸ் போடுறீங்க இந்த பிராண்டில் அப்படின்னா லூஸாக இருக்கும். இப்போ இதே எக்ஸ்டிஎக்ஸ் போடுறீங்கன்னா கொஞ்சம் ஃபிட் நார்மல் ஷர்ட் மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் மாறும்போது சைஸ் மாறும், சைஸ் மாறும், அந்த ஃபிட்னஸ் மாறும். உங்களுக்கு வந்து நான் சோலேஸில் வந்து இப்போ ஒரு லூஸான சைஸ் கொடுக்குறா அப்படின்னா அது நீங்கள் வந்து R15 V3 வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அப்படி போடக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ஃபிட்டாக தான் போடணும். ஸோ அப்போ சோலேஸ்லேயே சாப்ரே அந்த மாதிரி போகலாம், இப்போ XDX டைனமோ போகலாம் இந்த மாதிரி. அது ஸோ என்ன பைக்ஸோ அந்த பைக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாகிட்டதை கொடுப்போம். ஏன்னா ஃபிட் இல்லைன்னா ஜாக்கெட்ஸ் என்ன ஆகுனா வாப்லிங் ஆகும், அதனால கஸ்டமருக்கு இந்த ஜாக்கெட் பிடிக்காது. ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு தரலாம், அவங்களோட பர்பஸ் வேற மாதிரி இருக்கனால இன்னொருத்தவங்க போய் ஒரு ராங் இந்த ஜாக்கெட்ஸ் வேண்டாம் நல்லா இருக்காது. பட் ஆனால் அது நல்ல ஜாக்கெட்ஸ் தான், பர்பஸ் இவங்க யூஸ் பண்ண பர்பஸ் வேற மாதிரி இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதனால என்ன பைக்ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்போம். இப்போ ஹையர் அண்ட் சிசி அப்படின்னா ப்ளஸ் வந்து எனக்கு எப்பயுமே ஜாஸ்தியாக ரைடு தான் இருக்கும், மந்த்லி ஒரு 2 times போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஹையர் ரேஞ்சு தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா லோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மந்த்லி 2 rides நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் ரைடுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நார்த் சைடில் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க ஒரு பர்சனலாக? ஸோ எந்த ஜாக்கெட்டை நம்ம பற்றி பேசுனா ஒரு பர்சனலாக இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு நார்த் போகிறீங்க, நீங்கள் லடாக் ட்ரிப்பே போகிறீங்க, நீங்கள் என்ன ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து கண்டிப்பாக இந்த பிராண்டை சூஸ் பண்ணுவேன். ஓகே, சோலேஸ் சோலேஸில் சாப்ரே இந்த மாடல் சூஸ். ஸோ அடுத்தடுத்தது வர போகிறோம், அது கொஞ்சம் காஸ்ட்லிங்கனால அந்த ஆர்டர் வைஸில் வந்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது இந்த ஜாக்கெட் பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. ஓகேங்க, ஏன்னா நீங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஏன்னா அந்த ஜாக்கெட்ஸில் ஏன் நான் என்ன ரீசனால் நான் அந்த ஜாக்கெட்ஸ் வந்து நான் பர்சனலாக எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதில் இருக்க ஆப்ஷன்ஸ்க்கும் மற்ற ஜாக்கெட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு பர்சனலாக எனக்கு இதில் கம்ஃபர்ட் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இதே 10,000 ரேஞ்ச்லேயே வந்திருப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு அந்த XDI வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே, XDI ஒரு ஒருத்தரும் அந்த வியர் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்ஃபர்ட்டை கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் எல்லார்ட்டையும் வந்து ஜாக்கெட்ஸ் வந்து நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொல்லி நாங்களே கொடுத்துருவோம். ஜஸ்ட் சும்மா பார்க்க வரங்கனாலே ஆனால் கொடுத்துருவோம் ஜாக்கெட்ஸ். ஏன்னா ஒன்ஸ் போட்டு பார்த்தா தான் தெரியும் ஃபிட்டு ஓகேவா இருக்குது, கம்ஃபர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இதா இல்லை இது கம்மியாக வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை அதுக்கு அடுத்த மாடல் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன பிராண்ட் இருக்குன்னா ஆர்என்கே ராப்டர் பார்த்தோம்மா, அது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் XDX இருக்கும், அதுக்கப்புறம் சோலேஸ் இருக்குது, XDI இருக்குது. XDI இப்போ நம்ம நிறைய ஜாக்கெட்ஸ் இருக்கும், அது பார்க்கலாம். ஓகே, XDI. அதுக்கப்புறம் ஸ்கேலா கியர்ஸ் இப்போ செம்ம ஒரு அப்டேட்டில் வந்திருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ளதை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு 7,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்டேட்டில் வந்திருக்காங்க. ஸோ 10,000 வர ஆப்ஷனை போய் 7,000 கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அப்படியே செம்ம அப்டேட். இதில் என்ன இருக்கோ அப்படியே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஜாக்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஆனால் கேட்டது என்னென்னா ஒரு 7,000 ரேஞ்சில் எனக்கு செஸ்ட் ப்ரொடெக்ஷனோட ரெயின்லைனர் அவுட் சைடில் Ls2 சேஃப்டெக் பேடிங்ஸு ஜாக்கெட் பார்த்தாலே ஒரு லுக்கு சூப்பராக இருக்கணும், கலர்ஸ் வேணும், அதே மாதிரி என்குயரிஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களும் அதை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பூம் பண்ணுற ஒரே ஒரு ஜாக்கெட்ஸ். ஓகே, ஸோ வாங்க அடுத்த ஜாக்கெட் ஸ்கேலை பற்றியே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்க, ஏன்னா இது வந்து ஸ்கேலால Marvel V2. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மார்பல் ஆல்ஃபால் 2 models வந்துட்டு இருந்துச்சு, அந்த ரெண்டுமே நார்மல் அப்டேட்டில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் என்ன தேவையோ அந்த அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த சேஃப்டெக் பேடிங்ஸ் பார்த்தோம், அந்த அப்டேட்ஸோட வந்துருச்சு. ஓகே ப்ரோ, இதோட ப்ரைஸ் வந்து 6999 தான். ஓகே, இப்போ இது 6,000 எடுக்கிறோம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு வந்து ஒரு 999 போட்டோன்னா இந்த ஜாக்கெட்ஸ் எடுத்தோம். ஓகே ப்ரோ, இதில் வந்து செஸ்ட் ப்ரொடெக்ஷனோட வந்துடும். செஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்துடும். ஸோ இதில் எல்லாம் செஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கா? அதில் செஸ்ட் ப்ரொடெக்ஷன் இல்லை, ப்ரொடெக்ஷன் அதில் செஸ்ட் இருக்காது. இது வந்து 10,300 rupees சோலே சாப்ரே. இதில் வந்து செஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், இதே சி அப்புறம் Ls2 சேஃப்டெக் பேடிங்ஸ் தான், இதே செஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான். இதிலே வந்து ரெயின்லைனர் அவுட் சைட் தான், இதிலே ரெயின்லைனர் அவுட் சைட் தான். தெர்மல் லைனரும் சேம், மோஸ்ட்லி சேம் அதர். ஓகே, குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் டிஃபர் ஆகும். இது வந்து 1,000 denier, இது 700 denier, அது டிஃபர் ஆகும். மற்றபடி பேடிங்ஸு கொடுத்துருக்க ஆப்ஷனு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் இதை சூஸ் பண்ணாமல் இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த ரீசன் கண்டிப்பாக இது நான் கேட்கல, பார்க்குறவங்க கேட்பாங்க. அப்புறம் என்ன நீ இது சூஸ் பண்ணாமல் சூஸ் பண்ண என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இதில் வந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது கண்டிப்பாக. பட் ஆனால் இப்போ நான் நார்த் சைட் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து
திடீர்னு வந்து நான் இங்கே வெளியில் வந்து ஆனால் ரைடிங் ஜாக்கெட் போடல அப்படின்னா அந்த டைமில் எனக்கு தெர்மல் லைனர் கண்டிப்பாக வந்து தனியாக வியர் பண்ண தேவைப்படுதுன்னா இதில் வியர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து தெர்மல் லைனர் கழட்டிட்டு தனியாக வியர் பண்ண முடியாது, ஏன்னா ஜிப் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, இதில் வந்து அந்த ஆப்ஷன் தெர்மல் லைனர் வந்து ஃபிக்ஸ்ட் அதில். ஆமாம், ஃபிக்ஸ்டு ஒன்லி உள்ள இன்டர்னல் உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். அது போக வந்து இதில் கீ ஹோல்டரு, அதுக்கப்புறம் இந்த 1000 டெனிவரு, நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொவிஷன் இருக்கும். அப்புறம் H2O இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஜாக்கெட்ஸ் நான் போட்டு போறேன்னா எனக்கு வந்து ஹைட்ரஜன் பேக் தேவைப்படாது, ஜஸ்ட் அந்த பாக்கெட் மட்டும் வாங்கினா போதும். ஓகே, ஸோ அதுவே வந்து நான் இதுக்குள்ள வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இதுல வந்து ரெயின் லைனர்ஸ் வந்து நான் ஏதாவது பேக்ல தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும், இல்லை என்னோட ரைடிங் பேண்ட்ல இல்லை டேங்க் பேக்ல அதுல தான் வச்சாகணும். அது போக H2O பேக் வேணும். ஆமா கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கே ப்ரொவிஷன் இருக்கும். ஓகே, நான் இதுலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேணுங்கும்போ டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம், விஜய் படத்துல வர மாதிரி டக்குன்னு எடுத்து டக்குனு போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். மெயினா வந்து நான் எப்பயுமே வந்து சஜஸ்ட் பண்றது என்னன்னா, மெட்டீரியல் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னா வந்து நம்ம அந்த ஜாக்கெட்ஸ் போகலாம். ஏன்னா மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்பவே தேவைப்படும். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பிகினரு, ஒரு நார்மலாக ஒரு 2 months once தான் ரைட் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஓகே, லடாக்கு பெரிய பெரிய ட்ரிப் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஹையர் ரேஞ்ச் போயே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அவர் வந்து இந்த பிராண்டை உயர்த்தி பேசலை, அவருக்கு பர்சனலாக என்ன பிடிச்சிருக்குமோ அதை தான் சொல்கிறாரு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அவர் அந்த பிராண்டை அதை தூக்கி பேசுறாருன்னு நினச்சிக்காதுங்க. அதாவது அவரோட பர்சனல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக என்னோட யூசேஜ் வந்து எனக்கு அந்த மாதிரி தேவைப்படுது, ஸோ நான் அதுக்கு போகிறேன். இப்போ உங்களோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்ஸ்லேயே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இல்லை ஒரு சில பேருக்கு இந்த 4-5 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம். என்னோட யூசேஜ் அவ்வளோதான், எனக்கு ஒரு ரைடிங் ஜாக்கெட்ஸ் ஒரு சேஃப்டிக்கு, நான் நார்மலாக தான் ஸ்பீடான தான் போவேன், ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேன், ஜஸ்ட்டு எப்பயாவது ரைட் போவோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நார்மலாக ரைடு போகிறவங்களுக்கு நீங்கள் அந்த 10,300 rupees கொடுத்து எடுத்தீங்கன்னா ஒன் டே ரைடுக்கு அவ்வளோ பெரிய ஜாக்கெட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா வெயிட்டாக இருக்கும் அந்த ஜாக்கெட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டாவது ரைடுக்கு அப்புறம் வந்து ஜாக்கெட்டே போட மாட்டீங்க, சரி இந்த ஜாக்கெட்டை எதுக்கடா போட்டு, கசகசன் இருக்குது, வெக்கையாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவீங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க எப்பயுமே. உங்களோட கம்ஃபோர்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு இது போதுமானது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பர்சனலாக தேவைப்படுது. ஸோ அதனால் இவர் என்கிட்ட கேட்டனால நான் அந்த ஜாக்கெட் சொன்னேன். இப்போ இவர் வந்து இவரோட பர்பஸ் இதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஜாக்கெட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லா ஜாக்கெட்ஸ் எல்லா பிராண்டுமே ஒவ்வொரு பர்பஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக. இப்போ இதில் இருக்க ஒரு விஷயம் வந்து இதில் இல்லாமல் போகலாம் கண்டிப்பாக. இதில் ஏன்னா இது வந்து ப்ரைஸ் கம்மி, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கிட்டே வந்து எனக்கு கம்மியாக வருது, இது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி. ஸோ நமக்கு இந்த ஜாக்கெட்ஸில் இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, பட் ஆனால் இந்த ஜாக்கெட்ஸில் இது இருக்குது, பட் பரவாயில்ல நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுவே போதுமானது, என்னோடய பட்ஜெட்டுக்கு இது தான் என்னோட எனக்கு தேவைப்படுறது அப்படின்னு எனக்கு இது கம்ஃபோர்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்டு ஜாக்கெட்ஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா எல்லாட்டையும் ஒரு சில 2 brand இருக்கும், 3 brand இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏன் வந்து மல்டி பிராண்டு பண்ணுறோன்னா இங்கே வர்ற கஸ்டமர் வந்து எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, நிறைய பேர் வராங்க, வெளியூர்லேருந்து, நார்த் சைட்லேருந்து, எல்லா சைட்லேருந்துமே வராங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஒரு சோப்பு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 20 soap இருக்கும் கண்டிப்பாக. நமக்கு என்ன சோப்பு வேணும் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைடர்ஸ்ன்னு போகும்போது மோஸ்ட் ஆஃப் பட்ஜெட் ப்ராப்ளம் சிலருக்கு வரும், சிலருக்குன்னு சொல்ல நிறையா பேருக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வேறு ஜாஸ்தியாக இருக்குது, கண்டிப்பாக நிறைய ஆக்சசரிஸ் வாங்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ அவங்களோட பட்ஜெட் ஒரு 4000 அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போய்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் அவங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நானே வந்து இப்போ இந்த ஜாக்கெட் சொல்லியிருக்கேன், பட் ஆனால் நீங்கள் எல்லாருமே இதை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை, இந்த ஜாக்கெட்ஸும் குவாலிட்டியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், இதில் வர்றது எல்லாமே அதில் வர்றது எல்லாமே சேம் தான், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் நம்ம கண்டெக்டில் வருவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜாக்கெட் பார்க்க போகிறோம்? இப்போது XDI பிராண்ட் பற்றி பார்க்கலாம். ஏன்னா XDIலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 5200 ஸ்டார்டிங். ஓகே, சேம் நம்ம அதில் பார்த்த மாதிரியே 1 பேடிங்ஸோட வித் தெர்மல் லைனஸோட வந்துடும். இது லுக்கு நல்லா இருக்குங்க. ஆ, இது நல்லா இருக்கும், அவுட்டர் லுக் சூப்பராக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஃப்ளோரசன் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் எப்போவுமே லுக்கை பார்த்து மட்டும் நம்ம வாங்கிடக்கூடாது, எல்லாத்தையுமே பார்த்து வாங்கணும். மெட்டீரியல் இதே சேம் 600 தான்,
லெவல் ஒன் பேடிங்ஸ் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ரைடிங் ஜாக்கெட்ஸோட பிராண்ட் வந்து XDI தான். ஓகே சூப்பர். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? ஸ்டார்டிங் பிகினிங்ல யூஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து 5199. சூப்பர் ப்ரோ. 5200. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் வெதர் கண்டிஷன், ஒரு நல்ல ஒரு லெவல் 1 பேடிங்ஸோட எல்லாமே. லெவல் 1னாலும் இது சி அப்ரூவ்ட் தான். ஓகே. சோ அப்ரூவ்ட் கொடுத்தா கொடுத்திருப்பாங்க இந்த பேடிங்ஸ். அதனால நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். ஓகே ப்ரோ. சோ அந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகே. பெரிய சிசி பைக்ஸ்னா லெவல் 2 போறது பெஸ்ட். அப்புறம் இந்த XDI லே பாத்தீங்கன்னா ஹூடி ஜாக்கெட்ஸ்ல இருக்கும். ஹூடி. சூப்பர். ஹூடிஸ்ல வந்து வேற லெவல்ல இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு லுக் வைஸா ஒரு ஹூடி மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேடிங்ஸ்ல ரிமூவ் பண்றது ஈஸி தான். ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து நார்மலா வந்து ட்ரை பண்றீங்க, டெய்லி ஒர்க் போயிட்டு வரீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. லுக்கு சூப்பரா இருக்கும் இது. மெயினா XDI ரோக்ன்ற மாடல் இது பேர். ஓகே. சோ இதோட பிரைஸ் என்ன ப்ரோ வருது? இதோட பிரைஸ் வந்து 8888 வரும். 8888. நல்ல ஃபேன்சி நம்பரா இருக்கு. XDI ல மோஸ்ட்லி இப்ப வர எல்லா ஜாக்கெட்ஸ்லயுமே அந்த 2 digit 2 digit தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து மெட்டீரியல் குவாலிட்டி 600 டெனிவர் தான். குவாலிட்டி நல்லா இருக்கும். பிளஸ் ஆல் வெதர் கண்டிஷன். ஓகே ப்ரோ. நீங்க வந்து ஒரு லுக் வைஸ்க்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி போயிடலாம். இப்போ XDI-ல பாத்தீங்கன்னா ஹையர் ரேஞ்ச் எல்லாம் இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ XDI கூலிகன். ஓகே. சோ இது கூலிகன்ங்களா? ஆ கூலிகன். கூலிகன். ஆ கூலிகன். ப்ரொனன்ஸ் பண்ணுங்க. கூலிகன். ஹோ H. ஓகே. கூலிகன். ஓகே ப்ரோ. இதுல வந்து என்னன்னா இப்ப நம்ம அந்த மாடல் நான் சொன்னேன்ல ஒரு 10300 சேம் அதுல உள்ள மாதிரியே ஃபுல் ஆப்ஷன்ல வரும். ஓகே. ஏன்னா இப்போ கஸ்டமருக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஹையர் ரேஞ்ச் வச்சா கண்டிப்பா எதிர்பார்த்து வாங்க மாட்டாங்க. ஒரு 4-5 மாடல்ஸ் இருந்தாதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஒரு பிராண்ட்லயும் டிஃபர் ஆகும். இப்ப இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்பெசிபிகேஷனே வேற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. சோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க இதுல? இதுல வந்து சேம் அதே மாதிரி செஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான். ஓகே. பிளஸ் வந்து எல்லாமே சி அப்ரூவ்ட் லெவல் 2 தான். ஓகே. மெயினா வந்து இப்போ அந்த ஜாக்கெட்ஸ்ல வந்து இங்க ஷோல்டர்ல மட்டும் தான் டுவல் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே ப்ரோ. அதாவது மேல ஒரு டைட்டானியம் ப்ரொடக்ஷன் பிளஸ் உள்ள வந்து சி அப்ரூவ்ட் லெவல் 2. ஆனா இதுல வந்து எல்போலையும் வந்து டைட்டானியம் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி உள்ளையும் வந்து சி அப்ரூவ்ட் லெவல் 2 பேடிங் ப்ரோ. பிளஸ் பேக்ல வந்து ஹம்ப் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஹம்ப் தெரியுது கேமரால தெரியுங்களா? சோ இந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னா நீங்க வந்து ரொட்டேட் கீழே விழுந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த இடம் பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு சீக்கிரம் லேண்ட் ஆகாது. இந்த இடம் தான் மெயினா இருக்கும், கீழே விழுந்து அடிபடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் இதுவும் சேர்ந்து உங்களை ரொட்டேட் பண்ணிகிட்டே கொண்டு போகும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ராக்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, ரேஸ் ட்ராக்ல. அவங்க ஏன்னா வந்து சர்க்கிள் ஆகும்போது அது ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக கொடுக்கும். அதுவும் இருக்கும், ப்ளஸ் அது போக வந்து ஸ்பைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகே. ரெண்டுமே இருக்கும். அது மாதிரி வந்து இதில் மெஷ் வந்து நமக்கு வேணும், ஏர் சர்க்குலேஷன் வேணும்னா இந்த மாதிரி ஜிப் ஓப்பன் பண்ணி தான் நம்ம ஏர் சர்க்குலேஷன் எடுத்துக்கோங்க. போய்க்கும் முடியும்னா இதில் வந்து ரெயின் லைனரே இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரெயினில் ஓட்டிக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த ஜிப்பில் தானே உங்களுக்கு மெஷ் ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதனால இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் மல்டி டைப் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10650 வரும். ஓகே ப்ரோ. 10,650 பிளஸ் இதுல வந்து ரெண்டு கலர்ஸ் வரும், கிரீன் அதுக்கப்புறம் ரெட் அந்த மாதிரி வரும். ஓகே ப்ரோ. இதோட பிரைஸ் என்ன ப்ரோ வருது? இது வந்து 10,300 ரூபாய் வரும். இதுல வந்து அந்த செஸ்ட் ப்ரொடெக்ஷன், ஷோல்டர்ல டுவல் ப்ரொடெக்ஷன், பிளஸ் சேஃப்டி பேடிங்ஸ், அந்த H2O ஆப்ஷன், பிளஸ் வந்து ரெயின் லைனர் செப்பரேட்டாக. ஓகே ப்ரோ. மெயினாக இந்த இடம் 1000 டெனிவர். நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு ரைடிங் ஜாக்கெட்ஸ் வேணும்னா நம்ம இந்த மாதிரி மாடல்ஸ் எடுத்துக்கலாம். பட் பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம், 10,300 ரூபீஸ். ஓகே ப்ரோ. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. ஆமாம், இப்போ ரெயின் ஆக்ஷன் பார்த்தோம்னா அது வந்து 10,950 வரும். ஓகே. ஆனால் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இதில் வந்து சி அப்ரூவ்ட் வெறும் நாக்ஸோட ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இட்டாலி டிசைன் அந்த சேஃப்டி நாக்ஸ் அந்த இதை விட இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது ப்ரைஸ் ஜாஸ்தியாக வரும், இது ப்ரைஸ் கம்மி தான். ஓகே. ப்ரைஸ் கம்மி ரேஞ்ச்லேயே உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ஜாக்கெட்ஸ் கிடைச்சிரும். அது வந்து கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது பேடிங்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இதை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம். ஏன்னா அவங்க இப்போ டொர்னாடோ ப்ரோ 3ல தான் வந்து டொர்னாடோ 3ல தான் வந்து இப்போ சேஃப்டெக் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் அதில் செஸ்ட் ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன் வராது. அதில் ஜஸ்ட்டு ஒரு பாக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம செஸ்ட் ப்ரொடெக்டர் வேணும்னா தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணி மாட்டோம். ப்ரொவிஷன் இருக்கும். ஆமாம், ஜஸ்ட் நம்ம வாங்கி தான் அந்த பேடிங் வாங்கி தான் மாட்டணும். அது ஒரு 1000 ஆயிரும் இப்படியும் டேரெக்டாக இதில் போயிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன கேட்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக ரைடிங் ஜாக்கெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கா ப்ரோ? ஆ அது இருக்குது ப்ரோ. ஓகே, உமன்ஸ்க்கும் செப்பரேட்டாக ரைடிங் ஜாக்கெட்ஸ் இப்போ வந்து எக்ஸ்டிஐலே வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி ஸ்கேலாலே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸ்கேலால பார்த்தீங்கனாலே இங்கே இருக்குது. இது வந்து அக்கீரான்னு சொல்லி ஒரு மாடல், அந்த லேடிஸோட நேமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, அக்கீரா. அப்புறம் அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு நேம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, இது வந்து ஸ்கேலால வர்றது தான். இதுவும் வந்து 6999 தான் ப்ரைஸ், 7000 தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹிப்லெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஹிப்பில் தான் வந்து அந்த ஒரு டிஃபர் ஆகும். லேடிஸ் ஜாக்கெட்டுக்கும் ஜென்ஸ் ஜாக்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னோ இந்த இடம் தான் டிஃபர் ஆகும். ஓகே, அதனால தான் இந்த ஒரு மாதிரி இப்படி இருக்கும் ஜாக்கெட்டு, விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். மெயினாக இதில் வந்து செஸ்ட் ப்ரொடெக்ஷன் கிடையாது, ஏன்னா மோஸ்ட்லி வந்து இதில் செஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர், எல்போ, அதே மாதிரி ஸ்பைன் எல்லாமே அந்த Ls2 சேஃப்டெக் பேடிங்ஸ் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஜாக்கெட்ஸும் நல்லா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஒரு லேடிஸ் போட்டாங்கன்னா எந்த மாதிரி லுக் வேணுமோ அந்த லுக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ப்ரோ, ப்ளஸ் வந்து 3mm ரெஃப்ளெக்ஷன் எல்லாமே ஜாஸ்தியாகவே இருக்கும், மென்ஸ் ஜாக்கெட்டுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். மெயினாக இந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, ஆனால் இப்போ லேடிஸே வந்து எனக்கு மென்ஸ் ஜாக்கெட்டில் உள்ள ஃபியூச்சர்ஸ் பிடிச்சிருக்கு, அந்த லுக்கு தான் எனக்கு வேணும், அதுவும் போடலாம், அதுவும் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஓகே, அதுவுமே எடுத்துக்கலாம். இதில் வந்து தெர்மல் லைனஸ் உள்ளே வந்துருச்சா, ஸோ ரெயின் லைனஸ் வந்து இதுலேயும் அவுட் சைடில் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லேடிஸ் ஜாக்கெட்டில் இருக்கும், நம்ம அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 6999 இருக்கா. ஓகே, ஸோ மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோமா, வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கோமா? ஆ, மோஸ்ட்லி எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த ஆர்மர் ப்ரொடெக்டர் மட்டும் சொல்லதான் நினைக்கிறேன், அதையும் சொல்லிடலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டண்ட் ரைடிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் இந்த பைக்கில் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதுக்கு இந்த ஆர்மர் கிட்டே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர்மர் கிட்டு. ஆமாம், இது என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து 1800 வரும். பரவாயில்லையே, இதாங்க நீங்கள் கம்மியாக சொல்லி. இதில் வந்து செஸ்ட் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ஷோல்டர், எல்போ எல்லாமே, ஸ்பைன் ப்ரொடெக்ஷன்லாம் பெண்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் இது ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகே ப்ரோ, இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பா. ஓகே, மெயினா வந்து பிராக்டிஸ்க்கு ஓகே, பட் ஆனால் ப்ராப்பராக இறங்கும் போது கொஞ்சம் டஃப். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் ரைடிங் ஜாக்கெட்ஸ் தப்போ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேசியிருக்காருன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இந்த நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். அது போக நீங்கள் வந்து இவர் பேஜை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இல்லை, அது அடுத்து அதுதான் சொல்ல போகிறேன், சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இவர் இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி வந்து கீழே கொடுத்துருப்பார், ப்ளஸ் ஷாப்போட நம்பரு, ப்ளஸ் வந்து வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருவார். அதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம், அதே மாதிரி வந்து கேட்டு பாருங்கள். ப்ளஸ் வந்து சரி, இவரோட சேனல் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட மொபைல் நம்பர், ப்ளஸ் வந்துட்டு வெப்சைட்டோட லிங்க், இன்ஸ்டா ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ இவர் தான் எடுப்பார் ஃபோனை? நான் தான் எடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி நான் பசங்க எல்லாருமே எடுப்போம். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். அது போக நீங்கள் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்லேயே வந்து நீங்கள் பையிங் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் எதாவது தெரியும்னா அப்படின்னாலுமே அதுக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது போக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக லேண்ட்லைன் நம்பர் கூப்பிடுங்க மறக்காமல், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இன்ஸ்டாலே நீங்கள் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஓகேங்க, ஓகே கைஸ், எல்லாத்துக்குமே தெரியும் கோவிட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக பரவிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எங்கே போனாலும் மாஸ்க் வேர் பண்ணுங்கள். ஸோ இப்போலாம் டபுள் லேயர் மாஸ்க் வேர் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நீ ரெகுலராக வந்துட்டு போகிற ஷாப்பில் மாஸ்க் வேர் பண்ணாமல் நினைக்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ஷாப் மூட் ஓப்பன் பண்ணல, ஆஃப் ஷட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரீசன்க்காக தான் அண்ட் கண்டிப்பாக எங்கே போனாலும் மாஸ்க் வேர் பண்ணுங்கள், நீங்களும் சொல்லுங்கள். ஆமாம், மாஸ்க் வேர் பண்ணுங்கள், அது போக ஹேண்டில் வந்து சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சேஃப்டி கேஸ் யூஸ் பண்ணுங்கள். சி யூ கேஸ் நடந்த வீடியோ. குட் பை.